நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஹெல்த் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சத்தானது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் உள்ள கஞ்சி அதாவது வெறும் தேங்காய் போட்டு ஒரு கஞ்சி தயிர் ஊற்றி காரம் போட்ட ஒரு கஞ்சி இதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சத்து வாய்ந்தது இதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் மல்டி விட்டமின்ஸ் இருக்குது இதை வந்து நிறைய ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இப்போ இதோட இதை செய்துட்டே நம்ம இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா அரிசி அதில் ஒரு கப் எடுத்து நைட்லே தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த வடித்த தண்ணியை தூர கொட்டிடக்கூடாது பத்திரமா வச்சுக்கணும் இதை வந்து நம்ம இதை ஊற்றி தான் நம்ம இந்த ரைஸோட கஞ்சியை செய் செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்குவோம் மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா ரவைய பட்டு போலையும் இல்லாமல் ரவா மாதிரியும் இல்லாமல் மிடில் மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்குவோம் ஒருவேளை ரவா மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை எடுத்தா அதை எப்படி எடுத்து வச்சிருக்கேன் இனி இதை வந்து அடுப்பில் போட்டு நல்லா தண்ணியில் அதாவது தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுப்பே ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நம்ம ஊரிய ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும் தேவையான சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம் அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கட்டி கட்டியாக வந்துடும் சாப்பிடும்போது நல்லாயிருக்காது இப்படியே நம்ம அதை கிளற வேண்டியதான் இதோட ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப சக்தி கிடைக்கும் இதுக்கு நம்ம உடலுக்கு தேவையான நல்ல ஒரு போஷாக்கு இதில் இருக்குது இதை வந்து மூட்டு வலி உள்ளவங்க எடுத்துக்கலாம் அது நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் அதாவது இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அயன் கண்ட் நிறைய இருக்குது இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான மசாலா அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டும் வெங்க வெந்தயமும் இது நம்ம கஞ்சியில் போட்டு பண்ணணும்னா அது வெந்துடும் ஆனால் இது சீக்கிரம் வெந்துறதுனால நம்ம அரைச்சி போடுறோம் அவ்வளோதான் அடுத்த பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா ரத்த சோகையே போக்குது அல்சர் உள்ளவங்க அதாவது மவுத் அல்சர் குடலில் இருக்கக்கூடிய அல்சர் உள்ளவங்களும் இதை வந்து நம்ம அவங்க இதை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த அல்சர் வந்து சரியாகும் பிபி சுகர் உள்ளவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குளுக்கோஸ் லெவலெல்லாம் கண் கண்ட்ரோல் பண்ணுது இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபைபர் வந்து நம்ம அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணவும் யூஸ் பண்ணுது ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் காலையில் சாப்பிட்டா நல்லது நைட்டிலலாம் இதை சாப்பிடாமல் இருக்கிறத விட இதே மாதிரி இப்போ நம்ம செய்கிறத நைட்டில் செஞ்சுட்டு காலையில் நல்ல ஒரு மோர் ஊற்றி கஞ்சியாகவும் இதை குடிக்கலாம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து இந்த இதில் ஒரு தேங்காய் போட்டு அதாவது உளுந்தங்கஞ்சி கஞ்சி சாப்பிட்றது மாதிரி ஒரு கஞ்சி அடுத்தால் வந்து அந்த நைட்டில் செஞ்சு காலையில் குடிக்கிற அந்த பதத்தையும் இது நான் செய்து இன்றைக்கி காட்ட காட்டப்போகிறேன் கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப ஹெல்த்து தி மைண்டட் உள்ளவங்க இதை செய்து சாப்பிடுங்க இதே மாதிரி மூட்டு வலி உள்ளவங்க உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ளட் ச சர்க்குலேஷன் அதாவது நல்ல பிளட்டு வந்து ஊறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம சாப்பிட்லான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காயும் இந்த கஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலுக்கு சரியாக தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்லாம் இதை ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து இல்லைனா வெள்ளம் சேர்த்து கொடுத்தா நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி உப்பு தேங்காய் போட்டு சாப்பிட்றேன் தேங்காய்க்கு சரியாக தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் இது ஒரு மெத்தட் இது வந்து நம்ம காலையில் செஞ்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது நல்ல வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு ரெண்டாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தா கார மெத்தட் அதாவது நைட்டில் செஞ்சுட்டு காலையில் இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி நைட்டில் செய்யலை இப்போ தான் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா தயிர் சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இப்போ இந்த கப்பில் நம்ம தேவையான அளவு அந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு வேளை ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அது நம்ம தயிராக சேர்க்குறதுக்கு சரியாக மோராக சேர்த்தோன்னா தண்ணி வந்துடும் இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன் அடுத்தது பச்சை மிளகா ஒரு வேளை பச்சை மிளகா காரமாக இருக்குது அப்படின்னா வேண்டாம் அது போட்டால் நல்லா ஒரு மனம் நல்லாயிருக்கும் ஜிஞ்சர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து த மோ தயிர் நான் இது வந்து தயிராக சேர்க்குறதுனால கொஞ்சமாக சேர்க்குவேன் இனிமேல் தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன் இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நைட்டில் செஞ்சு காலையில் குடித்தோம் குடித்தோன்னா அதில் ஒரு புளிப்பு வந்துடும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிரும் இன்னும் நல்லா ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் நல்லா சத்தாகவும் சாப்பிடலாம் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கிற மாதிரியான இந்த சாப்பாடை சாப்பிடலாம் பொதுவாக வந்து அரிசியில் அந்த இதெல்லாம் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து சூப்பராக ஒரு எந்த சைடிஷ் கூட இல்லாத சாப்பிட்றது மாதிரி ஒரு ஹெல்த்தியான இது கஞ்சி இந்த கஞ்சி நீங்களும் செய்து பாருங்கள் இது வந்து சின்னவங்கிலேருந்து பெரியவங்க வர ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்